ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த ஷோ நகைச்சுவை நாயகன் நாகேஷ். இந்த நிகழ்ச்சியில் எப்பவுமே நகைச்சுவை நாயகன் நாகேஷ் அவர்களை பற்றி சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி பேசிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த வாரம் அவரை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம பார்த்த திரைப்படம் வேட்டைக்காரன், அதாவது அந்த படத்தில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள், நகைச்சுவை நாயகன் எப்படிலாம் நடிச்சிருக்காரு அப்படின்றத நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வருடத்துலேயே வெளியே வந்து 1964 ஒரு சூப்பரான படம். அந்த படம் வந்து தாயின் மடியில். ஸோ அந்த படத்தை பற்றி சில விஷயங்கள் பார்க்கலாம். இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் திலகம், எம்ஜிஆர், சரோஜா தேவி போன்ற நிறைய நட்சத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக நடிகர் ராகேஷ் அவர்கள் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் சூப்பராக நடிச்சிருப்பார். வணக்கம். அதே வருடத்தில் 1964 இன்னொரு படமும் ரிலீஸ் ஆச்சு, பணக்கார குடும்பம். இந்த படம் கமர்ஷியல் லைஸ் ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு சூப்பரான படம். இந்த படத்தில் யார் லீட் ரோல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் திலகம் எம்ஜிஆர் பண்ணியிருக்காரு. அவர் கூடயே இணைந்து ஒரு காமெடி கேரக்டரில் நகைச்சுவை நாயகன் நாகேஷும் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் திலகமாக இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு கூட்டம் வந்து நாகேஷ் அவர்களுக்காகவே வந்துச்சுன்னு சொல்லலாம். பணக்கார குடும்பம் திரைப்படம் அந்த வருடத்திலே மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. இந்த படத்தில் நகைச்சுவை நாகேஷ் அவர்கள் மூன்று வேடத்தில் ரொம்ப சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சிறப்பாகவே அவங்களோட ரோல் வந்து வரவேற்கப்பட்டது மக்களால். ஸோ இந்த படத்தை பாலிவுட்டில் ரீமேக் பண்ணலாம்னு நினச்சாங்க. ஸோ இந்த படத்தை பாலிவுட்டில் ரீமேக் பண்ணும்போது எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்தது, யார் நாகேஷ் அவர்களோட கேரக்டரை பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ மெஹமூத் இந்த கேரக்டரை பண்ணலான்னு சொல்லிட்டு முன் வந்தார். அவரே ஃபஸ்ட்டு என்ன சொன்னார்னா, நான் நாகேஷ் அவர்கள் அளவுக்கு என்னால் பண்ண முடியுமா இல்லை ஜஸ்டிஃபை பண்ண முடியுமான்னு தெரியல, பட் நான் நாகேஷ் அவர்களோட மிகப்பெரிய ஃபேன். ஸோ அதை பார்த்து அவர் ரொம்ப பெருமைப்பட்டார் நினைக்கிறேன். ஸோ நாகேஷும் அவர்களும் மிக சிறந்த நண்பர்கள். மெஹமூதும் நாகேஷ் அவர்களும் ஒரு நல்ல நண்பர்கள். அதாவது நாகேஷ் அவர்கள் நடித்த ஒவ்வொரு வெற்றி திரைப்படமும் ரீமேக் செய்யப்படும் போது அந்த படத்தை வந்து யார் நடிப்பா பாலிவுட் வெர்ஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெஹமூத் அவர்கள் தான். ஸோ அதே வருடத்தில் இன்னொரு படமும் ரிலீஸ் ஆச்சு, அனுபவி ராஜா அனுபவி அப்படின்னு. அந்த படத்தில் டூயர் ரோலில் கலக்கன்னு கலக்கியிருப்பார் நம்ம நாகேஷ் அவர்கள், அதை பின்னி எடுத்திருப்பாருன்னு சொல்லலாம். ஸோ இந்த கேரக்டரை யார் ஜஸ்டிஃபை பண்ண போகிறா அப்படின்னு ஹிந்தியில் பார்த்தா, மறுபடியும் மெஹமூத் அவர்கள் தான் அந்த கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு ஈஸி வெர்ஷன் ஆயிடுச்சு அது. எப்படின்னா, நம்ம நாகேஷ் அவர்கள் ரொம்ப சிறப்பாக அந்த கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. அதை பார்த்து மற்ற மொழியில் நடிக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு மெஹமூத் கூட சொல்லியிருக்காரு. வணக்கம். நகைச்சுவை நாயகன் நாகேஷ் நிகழ்ச்சியில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதே வருடம் 1964 இன்னொரு படமும் வெளியாச்சு. இது ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம் ஃபார் நாகேஷ் அவர்கள். ஏன்னா அவர் திரையுலக பயணத்தில் இந்த படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அவருக்கு அமைஞ்சது. அதுவும் யார் கூட நடிச்சிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் திலகம் எம்ஜிஆர் கூட தான் நடிச்சிருந்தார். அந்த படத்தின் பெயர் என்ன அப்படின்னா நான் சொல்லவே தேவை, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், படகோட்டி. சக்தி டி கிருஷ்ணசாமி எழுதி பிரகாஷ் ராவ் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் தான் படகோட்டி திரைப்படம். இந்த படத்தில் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள், சரோஜா தேவி அவர்கள், எம்என் நம்பியார் அவர்கள் போன்ற பல நட்சத்திரங்கள் நடிச்சிருந்தாலும் இவங்க கூடயே இணைந்து நம்ம நகைச்சுவை நாயகன் நாகேஷ் அவர்களும் சிறப்பாக அவரோட கதாபாத்திரத்தை சூப்பராக நடிச்சிருப்பார். படகோட்டி படத்தில் நாகேஷ் அவர்கள் ஒரு சூப்பரான கதாபாத்திரம் பண்ணியிருப்பார், ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிட்டிக்கு லீடராக இருப்பார். என்ன கேரக்டர் அப்படின்னா, அந்த கம்யூனிட்டியில் இருக்க மக்களை அடித்து துன்புறுத்துவார். அது எப்போ துன்புறுத்துவார்னா, கிராமஃபோனில் ஒரு மியூசிக் வரும், அந்த பர்டிகுலர் மியூசிக் கேட்கும்போது மட்டும் ஒரு கோவம் வந்துடும், அந்த மக்களை வந்து துன்புறுத்துவார். அது பார்க்குறதுக்கு ரொம்ப சிரிப்பாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. அந்த கதாபாத்திரம் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருப்பார் நம்ம நகைச்சுவை நாயகன் நாகேஷ் அவர்கள். வணக்கம். படகோட்டி திரைப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நகைச்சுவை நாயகன் ப்ளஸ் மனோரமா அவங்களோட காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். மனோரமா என்ன கேரக்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலயப்பன் அவங்களோட சிஸ்டர் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ மனோரமா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்பு இருக்கும், அதாவது ஒரு லவ் ஸ்டோரி வித் நம்ம நாகேஷ் அவர்கள். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களை காதலிக்கிறக்காரன நிறைய காட்சிகள் காம்பினேஷன் சீன்ஸ்லாம் இருக்கும். அந்த சீன்ஸ்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப சிரிப்பாக சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன் பண்ண சீன்ஸ் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் தான். ஸோ அதே மாதிரி இந்த படத்துலையும் அது பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இவ்வளோ நேரம் நகைச்சுவை நாயகன் நாகேஷ் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் திருப்பி உங்களாலையும் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் விவேக்.